السلام عليكم ورحمة الله وبركاته. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أما بعد، எங்கும் எதிலும் ஏகமாய் பறந்து அனைத்திலும் கலந்து தன் நிகரற்ற ஆட்சி செலுத்தும் ஏக வல்ல இறை ரப்பு சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனின் தூதராய் கண்மணியாய் அகிலங்களுக்கோர் அழ்கொலையாய் வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுக்கு உறுதுணையாக இருந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் அனைவர்களின் மீதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மத்தியிலே விட்டு சென்ற இந்த புனிதமான மார்க்கத்தை இன்று வரை நமக்கு வழிகாட்டி தந்து கொண்டிருக்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்குடும்பத்தார்கள் வாரிசுகள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் நின்றிலங்குமாக. இது ஒரு புனிதமிக்க ஒரு மஜ்லிஸ், மிகவும் புனிதமான ஒரு மஜ்லிஸ். காரணம், பெருமானாரை தங்களது இதயங்களிலே ஏந்திய ஆஷிகீன்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசிக்கக்கூடிய ஆஷிகீன்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸினுடைய இந்த மஜ்லிஸிற்கு எல்லோரும் நினைத்தவர்கள் எல்லாம் வந்துவிட முடியாது. காரணம், அல்லாஹுவே இதற்காக சில நபர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த மஜ்லிஸுகளே குறிப்பான நபர்கள் மட்டும்தான் வந்து உள்ளே இருக்க முடியும். யா ஐயுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்பதாக அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றானே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நானும் எனது அமரர்களும் சலவாத்து ஓதுகின்றோம், நீங்களும் உண்மையில் மூமின்களாக இருக்கக்கூடிய நீங்களும் அவர்களின் மீது சலவாத்து ஓதுங்கள் என்பதாக கூறுகின்றானே. அப்படிப்பட்ட உண்மையான ஈமான் கொண்டவர்கள் தான், பெருமானாரின் முஹப்பத்தை தங்களது இதயத்தில் ஏந்தியவர்கள் தான் இங்கே வந்து அமர முடியும். அப்படிப்பட்ட பெருமானாருடைய முஹப்பத்தை இங்கே வெளிப்படுத்தும் வண்ணமாக, பெருமானாருடைய முஹப்பத்தை எதிர்பார்த்தவர்களாக இங்கே இருக்கக்கூடிய புனிதமான இந்த அமலிலே நாம் இருக்கின்றோம். இந்த அமலை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. அதே போன்று இந்த அமலனுடைய பொருட்டால், இந்த புனிதமிக்க சபையினுடைய பொருட்டாலே இன்று எப்படி இந்த மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் பெருமானாரை நினைத்து கொண்டிருக்கின்றோமோ, அதே போன்று நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே பெருமானாரின் முன்பாகவும் அவர்களோடு இருந்து அவர்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த மஜ்லிஸின் பொருட்டால் தந்தல்வானாக. 12 நாளிலே நான் இந்த புனிதமான இந்த மஜ்லிஸிலே எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு 12 நாளிலே. இந்த மஜ்லிஸில் வேண்டுமானால் நான் இந்த தலைப்பை எடுத்திருக்கலாம். இந்த வரி இடம்பெற்றுள்ள புனிதமான அந்த நூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லாவித நிகழ்வுகளையும், அவர்கள் தங்களது வாழ்நாளிலே நிகழ்த்திய எல்லாவித அற்புதங்களையும் ஒரே தொகுப்பாக, மிகச்சிறிய வடிவிலே, மிகப்பெரிய தமிழ் மொழியாக இடம்பெற்றுள்ள நூல் தான் அற்புத அகிலநாதர். இன்று இது விற்பனைக்கும் வச்சிருக்கிறாங்க. இதை தான் அந்த முன்னாடி ஒரு மஞ்சள் கலரில் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதை நம்ம அதில் வந்து லிங்கை ஓப்பன் பண்ணும் பொழுது அதில் வந்து அந்த பாடல் வரிகள் எல்லாம் இடம்பெறும். அதை நம்ம அற்புதமாக கேட்கலாம். இது புனிதமிக்க இந்த மௌலித ஷெரீஃபை தமிழில் எத்தனையோ மொழிகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் எல்லாம் பாடப்பட்டிருக்குது. அரபுகளில் நம்ம காலையில் ஓதணும் சுபஹான மௌலித, இந்த மாதிரி மஜ்லிஸ்கள் எல்லாம் நடைபெற்று இருக்குது. தமிழில் மிக அற்புதமாக எல்லா சம்பவங்களையுமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் நடந்த எல்லா அற்புத கராமத்துகளையும் ஒரே தொகுப்பாக மிக அழகிய நல்ல தமிழிலே கொண்டுள்ள நூல் தான் இந்த அற்புத அகிலநாதர் எனும் இந்த நூல். இந்த நூலை எழுதியவர்கள் சங்கைக்குரிய ஷேக் நாயகம், நமது
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பேரர் 34வது தலைமுறையிலே உதித்த இமாம் ஜமாலியா அஸ்-சையத் கலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நபரல்லாஹு குலூபனா பி அன்வாரி தௌஹீத் அவர்கள் தான். அகிலம் தோன்றிய காலத்தில் இருந்து இன்று வரை எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். இவர் போன்று எவரும் தோன்றியதில்லை என்ற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டால் இந்த அகிலத்தில், இந்த அகிலங்களில் யாரும் இருக்க முடியாது என்பதை மிக தெளிவாக நாம் எல்லோரும் தெரிந்திருப்போம். அவர்களை பற்றி மிக அற்புதமாக எழுதப்பட்ட நூல் தான் இந்த அற்புத அகிலநாதர். இந்த அற்புத அகிலநாதர் என்னும் இந்த நூலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் போற்றியிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி சில விஷயங்களை கூறி எனது உரையை நிறைவு செய்யலாம் என்பதாக ஆசைப்படுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகலவனை போன்றவர்கள், பகலவன் சூரியனை போன்றவர்கள். பகலவன் என்று பெருமானாரை கூறினால் அதனுடைய சுட்டெரிக்கக்கூடிய கரிக்கக்கூடிய அந்த தன்மையும் பெருமானாருக்கு நாம் சுமத்தியதை போன்று ஆகிவிடுமோ என்பதற்கு பயந்துதான் பல புலவர்களும் கவிஞர்களும் பெருமானாரை சந்திரன் என்பதாகவும் கூறுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுபஹான மௌலவி ஷெரீஃபிலே கூட வரும் அந்த ஷம்சுன், முதலாவதாக பெருமானாரை புகழ்வார்கள். நாயகமே தாங்கள் சூரியனை போன்றவர்கள், அந்த பதுரன் நாயகமே நீங்கள் சந்திரரை போன்றவர்கள் என்பதாக கூறி இரண்டு ஒப்பினைகளையும் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் தங்கள் புகழ் மாலைகளிலே தங்களை புகழ்வதற்கு எந்த விஷயத்தை நான் ஒப்பிடுவது என்பதாக தெரியவில்லை என்பதாக கூறிவிட்டு அவர்கள் மிக அற்புதமான ஒரு வரியை அடுத்ததாக கொண்டு வருகிறார்கள். சூரியனோ சந்திரனோ எல்லாமே மறைந்து மறைந்துதான் உதயமாகும். ஆனால் பெருமானாரின் ஜோதிக்கோ பெருமானாரின் ஒளிவுக்கோ எந்த காலத்திலும் அழிவோ குறைவதோ மங்குவதோ எதுவும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? எல்லாமே தோன்றும் மறையும், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூர் மட்டும் என்றுமே அது அழிவதே கிடையாது. அழிவு என்ற ஒரு வார்த்தையை காணாத ஒரே ஒரு விஷயம், மாற்றம் என்பதை காணாத ஒரே ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு தான், புகழ் என்பதை பொறுத்தவரை. அதற்கு காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுகின்றார்கள், ஆனா மின் நூறு இல்லா குல்லு ஷேயின் மின் நூறி, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னுடைய புகழ் அழியாமல் இருப்பதற்கு, என்னுடைய ஜோதிகள் அழியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் அந்த வல்ல நாயன் அல்லாஹனுடைய நூறில் இருந்து உருவானவன். அல்லாஹனுடைய நூறில் இருந்து எது உருவானதோ அதற்கு எப்படி அழிவோ மறைவோ இருக்க முடியும்? அந்த ஒளி எப்படி மங்கும்? ஆகையினால் நான் அல்லாஹ்வின் ஜோதியிலிருந்து உருவானவன். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பொருள்களாக இருக்கட்டும், எல்லா பொருள்களுமே என்னுடைய ஜோதியில் நின்றும் உண்டானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதை தான் சுபஹான மொழிதனுடைய ஹிக்காயத்தில் மிக அழகாக பதிவு செய்வார்கள். அன்ன நூரல் அரிசி வல் குர்சி என்பதாக ஆரம்பிப்பார்கள். இன்று அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு சொல்லி கேட்டோம்னா உடனே கையை காட்டுவாங்க மேல வஹாபிகள் தான், அல்லாஹ் வானத்துல தான் இருக்கான், அரிசலத்துல தான் இருக்கிறான் என்பதாக உடனே கை காட்டுவார்கள். எங்கும் எதிலும் எல்லாமாய் நிகழ்ந்த எல்லாமாய் இருக்கக்கூடிய ஓர் இடையை ஒரு அரிசியிலே அடக்குவது என்பது எப்பேற்பட்ட மடமையான ஒரு விஷயம். எல்லாமாக இருக்கக்கூடிய ஒருவனை அரிசியை அடக்குவது என்பது எவ்வளவு பெரிய மடமையான விஷயம். உண்மையில் இதுதான் சிறுக்கனுடைய துவக்கம் என்பதாகவே கூறலாம். அப்படிப்பட்ட அந்த அரிசனுடைய ஜோதியாக இருக்கட்டும், வல் குரிசிக்கு இறைவனுடைய அந்த குரிசியினுடைய ஜோதியாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றினுடைய ஜோதியாக இருக்கட்டும். வல் லவ்ஹி, நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் லவ்ஹில் மஹ்ஃபூல் என்பதாக இறைவனிடத்திலே ஒரு பலகை இருக்கிறது, அந்த பலகையிலே தான் நம்முடைய விதிகள் எல்லாம், நம்முடைய எல்லா விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி லவ்ஹில் மஹ்ஃபூல் எனப்படக்கூடிய அந்த உயர்தரமான நமது விதிகளை எல்லாம் சுமந்திருக்கக்கூடிய அந்த பலகையினுடைய ஒளியாக இருக்கட்டும். வல் கலமி, நம்முடைய விதிகளை சுமந்த அந்த பலகையினுடைய ஒளி மட்டுமல்ல அந்த விதிகளை எல்லாம் எழுதுகிறதல்லவா அந்த பேனாவுடைய ஒளியாக இருக்கட்டும், எல்லாவற்றினுடைய ஒளியும் சரி. வஷம் சீவல் தமரி, இவைகளை எல்லாம் கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகுதான் அவங்க கொண்டு வராங்க நாம் இங்கு புகழ்கிறோம் அல்லவா, பெருமாசவாசாவல் பகலவனை போன்றவர்கள், சந்திரனை போன்றவர்கள் என்பதாகவெல்லாம் புகழ்கிறோம் அல்லவா, அதற்கு பிறகு அரிசு குருசு லவ்ஹே மஹ்ஃபூல் கலம் எல்லாமே சொன்ன பிறகு அதற்கு பிறகு அவர்கள் கொண்டு
கொண்டு வருகிறார்கள். அந்த சூரியனுடைய ஜோதியும் சரி, வல் கமலி இந்த சந்திரனுடைய ஜோதியும் சரி, குலியத்தமின் நூறு முகம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளியில் இருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த சுபஹான மொழிதனுடைய ஹிகாயத்திலே அவர்கள் எழுதுவார்கள். இப்பேற்பட்ட மிக உயர்ந்த இந்த பிரபஞ்சத்தின் பேரொழியை தான் மறைத்து விடலாம், அவர்களுடைய புகழ்கள் பேசப்படாமல் நாம் நீக்கிவிடலாம் என்பதாக சில மனிதர்கள், சில வஹாபி மனிதர்கள் கணக்கு போடுகின்றார்கள். பேரொழியை புகழ்வதாலும் அனுபவிப்பதாலும் அதை ரசிப்பதாலும் யாருக்கு நன்மை கிடைக்கும்? பேரொழியை ரசிக்கக்கூடிய நமக்கு தான் நன்மை கிடைக்கும். பேரொழியை ஒரு மனிதர் ரசிக்கவில்லை, நான் அதை பயன்படுத்த மாட்டேன் என்பதாக ஒதுங்கிக் கொண்டிருந்தால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் இருக்கும்? அதை அனுபவிக்காத நபர்களுக்கு தான். அப்படிதான் பெருமானார் சல்லல்லாஹு அவர்களுடைய ஒளியை ஒரு மனிதர் அனுபவிக்கவில்லை என்றால், பெருமானார் சல்லல்லாஹு அவருடைய ரஹமத்தை ஒரு மனிதர் வேண்டாம் என்பதாக, அவர் நான் எம்மை போன்றவர்கள் தான் என்பதாக கூறுகின்றார்கள் என்றால், அவர்களுடைய நிலையும் இப்படித்தான். ஒரு குருடர் இருக்கின்றார். அந்த குருடருக்கு மத்தியிலே, அந்த குருடருக்கு சூரியன் உதயமாகுவதோ அது மறைவதோ எப்படி தெரியாது? அப்ப அந்த குருடர் சொல்றாரு, சூரியன் ஒண்ணு உலகத்திலேயே இல்லைங்க, அப்படிலாம் ஒண்ணுமே நான் பார்த்ததும் இல்லை, எனக்கு தெரியவும் செய்யாது என்பதாக அந்த மனிதர் சொல்றாரு. அப்ப இது எப்படி ஒரு மடமையான விஷயம், தனக்கு தெரியலங்கிறக்காண்டி இல்லைன்னு எப்படி சொல்றாரோ அதே மாதிரிதான் பெருமானார் சல்லல்லாஹு அவருடைய உயர்வுகளை அறியாத, அவர்களுடைய கண்ணியங்களை தெரியாத அந்த மனிதர்கள் கீழிருந்து கொண்டே அவர்களுக்கு எந்தவித சிறப்பும் கிடையாது என்பதாக கூறுகின்றார்கள். இதை அந்த அற்புத அகிலநாதர் என்பதிலே நமது நாயகம் அவர்கள், சங்ககிரி ஷேக் நாயகம் அவர்கள் மிக அற்புதமாக குறிப்பிடுவார்கள். வஹாபிகளுடைய எல்லா விஷயங்களையும் குறிப்பிடுவார்கள். மதியை கண்டு குறைக்கும் நாய் மதியின் மாண்பை எறியுமோ, பதிகளாரின் மாண்பினை பாப கூட்டம் அறியுமோ என்பதாக கேட்பார்கள். மேல இருக்குது அந்த சந்திரன், அந்த சந்திரன் கீழே நின்று பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நாய் பார்த்து அந்த நிலாவை பார்த்து ஏதோ புதுசா நம்ம ஏரியால ஏதோ ஒண்ணு வந்திருக்கு என்பதாக பார்த்து குறைக்குதுன்னா, அப்ப அதனுடைய நிலாவுடைய அதன் மூலமாக தான் நம்ம எல்லா நன்மைகளையும் அறியறோம் என்பதை அந்த நாய் எப்படி அறியாதோ அதே மாதிரி தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ வேண்டாம், அவளுக்கு எந்தவித சிறப்பும் இல்லை என்று கூறுபவர்கள் எல்லாம் இதுதான் அவங்க சொல்றாங்க. பதிகளாரின் அந்த அதிபதியாக நம்ம நாயகம் சல்லல்லாஹு அவர்களுடைய மாண்பினை இந்த பாவ கூட்டம் அறியுமோ என்பதாக குறிப்பிடுகிறார்கள். நாயகம் சல்லல்லாஹு அவர்கள புகழாத அந்த மனிதர்களை பார்த்து அவங்க சங்ககுரு சீனாவும் குறிப்பிட்டாங்க, பாப கூட்டம் அறியுமோ, இவங்க எல்லாம் பாவம் செய்த கூட்டத்தினர்கள், உண்மையில் பரிதாபத்திற்குரிய கூட்டத்தினர்கள் என்பதாகத்தான் அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்த வரிகளிலே, சேய்மையுள்ள சூரியன் சீர்மை அறிய முடியுமோ, மிக உயரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய ஒளியை கீழே இருக்கக்கூடிய நம்மளால எப்படி அறிய முடியும்? பேய்மையுள்ளம் படைத்தவர் பெருமை நபியை அறிவரோ என்பதாக சங்கமே சீனாய் அவங்க குறிப்பிட்டாங்க. அடுத்த வழிகளிலே, நாயகத்தை புகழ்ந்திடா, வாய்க லூமை வாயடா என்பதாக குறிப்பிடுவாங்க. அல்லாஹு தஆலா அப்படி உயர்ந்த அந்த மஜ்லிஸிலே, பெருமானார் சல்லல்லாஹு அவருடைய நேசம் பெற்ற மஜ்லிஸிலே, நாயகம் சல்லல்லாஹு அவர்களை மிக உயர்ந்து நேசித்து அவர்களை புகழக்கூடிய நல்ல மனிதர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அறிவானாக என்பதாக கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.